வழக்கமாக நீங்கள் எல்லா இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, செலிபிரிட்டிஸ் பற்றி, மீடியா பர்சன்ஸ் பற்றி, பொலிட்டீஷியன்ஸ் பற்றி தான் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளோட கடவுளான நமக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளை பற்றின இன்டர்வியூஸ் தான் இன்னைக்கு நீங்கள் புதுசாக பார்க்க போறீங்க. ஓடுவீங்க பார்த்ததே இல்லை எம்எல்ஏ. எம்எல்ஏ பாக்குறதுக்கு ஆறு ஆறு அந்த கட்சிக்காரனுக்கு 10 ரூபா வந்தா அவன் வாங்கி தின்னு போடுறியா, இவனுக்கு வந்தா இவன் வாங்கி தின்னு போற அவன் குடும்பம் நடக்குது. வேற எங்க வீட்டுக்காரெல்லாம் செத்து பிள்ளைங்க குட்டியும் வச்சு இந்த அந்த இலவச பணம் 1000 ரூபா கவர்மெண்ட்ல குடுக்கறாங்க, அதை கூட எழுதி தர மாட்டேங்கிறானுங்க. இந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு இதெல்லாம் வந்து செல்லாதுன்னு சொல்லி மாத்திட்டு வெறும் 100 ரூபா நோட்டு சரியான கஷ்டப்பட்டங்க. நாங்கெல்லாம் தற்கொலை பண்றது கூட ஆரம்பிச்சிட்டங்க. ஆனா மறந்து மாக்கா எங்களுக்கு வயல் வாக்கா இல்ல, எங்களுக்கு மறந்தும் கடையில கொடுக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம தூக்கு போட்டு தொங்கலாங்கிற கூட நிலைமை ஆயிருச்சு. அப்படியுமா கவர்மெண்ட்ல கொடுமை கொண்டு வாங்க, எங்களை போட்டு வாட்டி வளவெடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இப்ப ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, கமல்ஹாசன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. காலையில 7 மணிக்கு போய் குமிஞ்சா பொழுதோட 4:30 தான் மேல ஏறி வர்றோம். 250 ரூபா நாங்களும் செய்வாங்கன்ற ஓட்ட போட்டோம்னா அப்புறம் ராமத்தை வச்சு போயிடுறாங்க. நம்ம ஒரு கையெழுத்து போறோம்னா முதலமைச்சர்கிட்டே போக முடிய 4 நாளைக்கு இன்னைக்கு வா, நாளைக்கு வா, நாளாண்டிக்கு வா, போறனைக்கெல்லாம் அந்த மாதிரி வருது. கலெக்டர் கிட்ட நாங்க விண்ணப்பம் கொடுத்தோம், இதே மாதிரி பேட்டியும் எடுத்துட்டு போனாங்க. அந்த கலெக்டர் கூட்டத்துக்குள்ளேயே பேட்டி எடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு அந்த ரிசிப்ட் நாங்க பேட்டி எடுத்து கொடுத்தது எந்த சேனலையுமே வரல. சன் டிவியில் இருந்து ராஜ் டிவி, ஜெயா டிவி எல்லாமே எடுத்தாங்க. ஒரு 5-6 சேனல் பக்கம் எடுத்தாங்க. ஒரு இதுல கூட வரல. கடைசியில் காலையில பாக்குற பேப்பர் பாக்குற இந்த பழுப்பு கொடுத்தாங்க பாரு, அந்த பழுப்பு தான் கலெக்டர் பழுப்பு கொடுத்தாரு, அபாரமா கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த பழுப்பு தான் பேப்பர்ல வரைய தவிர நம்ம கொடுமைய அவ்வளவு தூரம் கேட்டவங்க அந்த வார்த்தையை கொண்டு வர காணுங்க. அப்புறம் நம்ம போய் எதை நம்புறது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்க. அவங்கள்ட்ட யாட்டியாவது இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா எம்எல்ஏட்ட? மத்தவங்க இல்லையா எம்எல்ஏ அதான் நம்ம கேக்குறதுக்காக வரவானும். நம்ம தொகுதின்னு இருந்தா தொகுதிக்குன்னு ஒரு கிராம இருந்தா ஏதோ ஒரு முகாம் டயத்துல வரவானு போகணும், அது வர்றதே கிடையாது. அப்புறம் நாங்க இது வரைக்கும் அப்புறம் நாங்க கேப்பங்கெல்லாம் நீ இது வரைக்கும் என்ன பண்ண? அடித்தட்டு மக்களுக்கு எதுவுமே போய் சேரலைங்களா? அடித்தட்டு மக்களுக்கு எப்படி போய் சேரு? இதெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீ வந்து புதுசா ரஜினி அரசு கொண்டு வர, அண்ணா துறையோட அரசு கொண்டு வர, அதெல்லாம் என்னைக்குமே நாங்களே எல்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து பார்த்தாச்சு. எவனும் கொண்டு வர மாட்டேங்க. புதுசா கூட ஒரு செலவு திறந்திருக்காங்க 3000 கோடி செலவுல. அப்படி எல்லாம் திறந்து உங்க ஊர்ல இன்னும் பாத்ரூமா திறக்கலையே, அந்த மாதிரி எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவிலேயே முதல்ல விவசாயி ஒண்ணுதான்ப்பா, அந்த விவசாயி ஒண்ணுதான் நம்ம சோறு கூடு. அதை மட்டும் எல்லா மக்களும் படிக்கிற எல்லா பேருமே அது கொத்தலைக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இளைஞர்கள், நீங்க எல்லாம் சாப்பிடுற சாப்பாடு காரணமானவங்களே இவங்க தான். அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடும் போது இவங்க படுற கஷ்டங்களை மறந்துடாதீங்க. இவங்களை கொஞ்சமாவது மதிக்க கத்துக்குங்க. மாற்றம் செய்வோம் விரைவில்.